காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த சில தினங்களாகவே அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஜோதிடம், ஜோதிடம் தொடர்பான பஞ்சாங்கம் போன்ற பல சங்கதிகளை நுட்பமாக நாம் சிந்தித்து வருகிறோம். அது சம்பந்தமான பலவிதமான கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு நாம் ஒரு அலசலில் ஈடுபட்டு வருகிறோம். குறிப்பாக பெரியவர்களுடைய வாழ்த்து எப்படி பலிக்கும் அப்படிங்கிறதுக்கு நேற்று மகாபாரதத்திலே பீஷ்மரை திரௌபதியை தொட்டு ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இன்றைக்கு தீர்காயுஷ்மான் பவ சௌமிய என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து, அதை தொட்டு பெரியவர் சொல்கிற விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். தீர்க்க ஆயுளுடன் சௌக்கியமாக இரு என்று சொல்லுவது தான் இதற்கு அர்த்தம். 27 யோகங்கள் உள்ளது. அந்த 27 யோகங்களில் ஒன்று ஆயுஷ்மான் அப்படிங்கிறது. 11 கரணங்கள் உள்ளது. அந்த 11 கரணங்களில் ஒன்று பவ. வார நாட்களில் சௌமிய வாரம் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை. ஆக ஒரு புதன்கிழமை அன்று இந்த ஆயுஷ்மான் அப்படிங்கிற யோகமும் பவகரணமும் ஒன்றாக வந்தால், இந்த மூன்றும் சேர்ந்து வந்தால் அந்த நாள் மிக விசேஷமான நாள். அந்த நாளில் நாம் பெரியவர்களிடம், குருநாதர்களிடம் ஆசி பெற்றால் அந்த ஆசி பலித்தே தீரும். இது ஒரு நுட்பமான ஜோதிட ரகசியம். இதை பெரியவர் சொல்கிறார். இந்த மூன்றும் கூடி வந்தால் விசேஷம், நிறைய நற்பலன்கள் சித்திக்கும். ஆக இந்த மாதிரி நாட்களில் சென்று வாங்கிக்கணும் அப்படிங்கிறார். அதே போல் அமா சோம விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. திங்கக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வந்தால் அது ரொம்ப விசேஷம். அன்று அரசமர பிரதட்சணம், 108 முறை அரசமரத்தை பிரதட்சணம் செய்து வணங்குவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு பெண்ணுக்கு எல்லா விதமான உடல் நலத்தை தருவது மட்டுமல்ல, நல்ல புத்திர பாக்கியத்தை தரும். அற்புதமான பிள்ளைகள் பிறப்பார்கள். இந்த அமாவாசை அன்னைக்கு திங்கக்கிழமை வருகிற அமாவாசை, அமா சோம விரதம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த நேரத்தில் அந்த அமாவாசை அன்னைக்கு பகல் பொழுதில் குறிப்பாக காத்தால 10 மணியிலிருந்து 12 இந்த உச்சி சூரியன் இருக்கிற அந்த நேரம் அரச மரம், மரங்களில் விருட்சங்களில் அரசு ரொம்ப விசேஷமானது. அது விட்டு வாங்குகின்ற காற்றுக்கு உயிர் சத்து ரொம்ப அதிகம். பிரதட்சிணமாக வரும்பொழுது நிறைய இழைப்பு எடுக்கும், அடியாழம் வரை மூச்சு செல்லும், அந்த காற்றும் உள் செல்லும். இரத்த ஓட்டத்தில் அந்த உயிர் சத்து, அது இங்கிலீஷில் ஆக்சிஜன் சொல்லுவோம், அது பரவி மொத்த உடம்பெங்கும் பரவும். மனம் ஒரு லயப்பட்டு நிற்கும். அன்றைக்கு காலகதியும் ரொம்ப சிறந்த காலகதி, அருள் அலைகள் மிகுந்திருக்கிற ஒரு காலம். இறை நினைப்போடு நாம் இதை செய்கிறோம். அரசமரத்தடியில் நிச்சயமாக பிள்ளையார், நாகர் சிலைகள் இதெல்லாம் இருக்கும். ஆகினால் அவைகளை பார்த்து கொண்டு, அவைகளை நினைத்து கொண்டு, அவைகளை வணங்கி கொண்டு, ஸ்லோகம் சொல்லிக்கொண்டு, மனதை ஒரு புள்ளியில் வைத்து கொண்டு நாம் செய்யும் பொழுது சுவாசத்தில் பெரிய மாற்றம், இரத்த ஓட்டத்தில் பெரிய மாற்றம், இவைகளால் உடலுக்கு ஒரு பெரும் ஆரோக்கியம். இதெல்லாம் கிடைக்கணும், மனிதன் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே ரிஷிகள் கண்டறிந்து வைத்திருக்கிற ரொம்ப நுட்பமான உண்மை இது. இதை பற்றியும் பெரியவர் அவர்கள் போகிற போக்கில் பல இடத்துல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தீர்காயுஷ்மான் பவ சௌமிய அப்படிங்கிறதுக்கு பின்னால் இருக்கிற அந்த விஷயத்தையும் அவர் சொல்கிறார். தினந்தோறும் மடத்தில் பஞ்சாங்கம் படிக்க சொல்லி கேட்பது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பயன் தரக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கார். அதனால் அவர் வந்து ஜோதிட சாஸ்திரம் இருக்கே அது ஒன்று, அதை சரியாக சொல்லணும், சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர, எல்லோரும் ஜோதிடம் பாருங்கள், ஜோதிடத்தின்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்லாம் அவர் வந்து, அதாவது கோவிலுக்கு போக சொல்லியிருக்கிறார், வணங்க சொல்லியிருக்கிறார், கடமைகளை செய்ய சொல்லியிருக்கிறார், பெற்றோர்களை பாதுகாக்க சொல்லியிருக்கிறார், உண்மை பேச சொல்லியிருக்கிறார், நிறைய ஒழுக்கத்தை வலியுறுத்தி இருக்கிறார், அவைகளையெல்லாம் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஜோதிடம் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு கலை. ஆனால்
அதுக்காக எல்லாரும் எப்பப்பாரு ஜோதிடம் பார்த்து ஜோதிடப்படி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை அவர் எந்த இடத்திலும் பெரிதாக சொன்னதாக தெரியல. ஏன்னா குருவருள் திருவருள் இவைகள் இருக்கும் பட்சத்தில் கர்மாபடி நமக்கு கஷ்டப்படணும்னு விதி இருந்தாலும் அது அப்படி தான் நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நமக்கு தாங்கிக் கொள்ளும் திறன் வந்துவிடும். உதாரணமாக இன்றைக்கு எனக்கு 1000 ரூபாய் இழப்பு ஏற்படணும் அப்படிங்கிறது என் ஜாதகத்தில் என் கர்மாபடின்னு வச்சுப்போம். அதை மாற்றி எழுத மகேசனால் கூட முடியாது. அந்த 1000 ரூபாயை நான் இழந்து தான் தீரணும். இப்போ அதை நினைக்கும் போதே கலங்கிறது, ஐயோ இன்னைக்கு என் கையை விட்டு பணம் போகிறது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலக்கத்தை தீர்ப்பதற்கு ஒரு வழி இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்றைக்கு 10000 ரூபாய் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த 1000 ரூபாய் போனால் 9000 ரூபாய் மிச்சம். அப்போ இந்த 1000 பெரிதாக தெரியாது. நன்றாக கவனியுங்கள், விதிப்படி நடந்தது, அது நடக்காமல் போகலை. ஆனால் அது உங்களை பாதிக்கலை. ஏன்னா உங்களுக்கு கிடைத்த ஒன்று இந்த பாதிப்பிலே இருந்து உங்களை காப்பாற்றி விட்டது. இது ஒரு உதாரணம். அதுபோல குருவருள் திருவருள் நாம் செய்கின்ற நற்செயல்களின் காரணமாக நமக்குள் இருக்கின்ற ஒரு ஞானம், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் கர்மாவினால் நமக்கு உண்டாகக்கூடிய வலியை கர்மாவஸ்தைகளை புரிந்து கொண்டு தாங்கிக் கொள்ளுகிற திறத்தை தரும். அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை கடப்பதற்கான மனோதைரியத்தையும் அதற்கான சக்தியையும் நமக்கு தரும். அதுவும் நடந்தே தீரும். அதே நேரத்தில் நாம் அதிலிருந்தும் வெற்றி பெறுவோம். இதை பெரியவர் அவர்கள் நிறைய தருணங்களில் நிறைய இடங்களில் அவர் வந்து பலருக்கு பல விதங்களில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கிறார். அந்த சம்பவங்களாக சொல்லி சொல்லும் பொழுது தான் அது நமக்கு புரியும். அது என்ன, நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.